வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். மேலும் இந்த பருவமழையினால் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான இழப்பீடை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதாவது 48,593 விவசாயிகளுக்கு 50,88,84,224 ரூபாய் நிவாரணமாக அந்த இடுபொருள் நிவாரணமாக வழங்குவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதம் முதல் தொடர்ந்து பெய்த அந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இந்த பயிர் சேதங்கள் ஏற்பட்டதாகவும், அதுவும் குறிப்பாக இந்த நவம்பர் 3 மற்றும் 11 தேதிகளில் எல்லாம் பெய்த மிக பலத்த மழையினால் பயிர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் நேரில் அந்த நவம்பர் மாதம் ஆய்வுரை எல்லாம் மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை அடுத்து இந்த உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 32,533 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 40,031 விவசாயிகளுக்கு அந்த மாவட்டத்தில் மட்டும் இடுபொருள் நிவாரணமாக 43,92,00,000 ரூபாய் வழங்க உள்ளதாகவும், அதைபோன்ற கடலூர், திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் 5,222 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணமாக 6,96,00,000 ரூபாய் வழங்கவும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்.